நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நேற்று வந்து நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். என்னுடைய சில முக்கியமான வாசகர்கள் வந்து என்னை பார்க்கணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி பாஸ்போர்ட்டு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அதில் ஒரு ரீடர் வந்து சென்னை சில்க்ஸினுடைய உரிமையாளர், அவர் பேர் வந்து சந்திரன். அவர் ரெகுலராக என்னுடைய கதைகளை கேட்பார், என்னுடைய புத்தகங்களை படிப்பார், என்னோட டெய்லி தொலைபேசியில் 1/2 மணி நேரம் பேசுவார். நிறைய பேர் தான் பேசுகிறாங்க, அதில் நான் அவரை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய பிரத்யேக காரணம் இல்லை. ஆனால் நம்ம சொல்கிறதில் எனக்கு டைம் இல்லாதோட, வேலை பலுத்தோட, களப்பணிகள் அதிகமாக இருக்கிறதோட அதனால தான் வாசிக்க முடியலன்னு. அவர் வந்து 1000 கோடி ரூபாய்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுற ஒரு பெரிய தொழிலதிபர். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலேயும் அவருக்கு அவங்களுக்கு எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு, அது எல்லாத்தையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறார். ஆனால் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரியான பிஸியான ஆட்களுக்கான டைமை அவங்க ஒதுக்கிக்கலாம்னா, இலக்கியத்துக்கும் வாழ்வியலுக்கும் மனிதர்களுக்குமான என்னுடைய டைம் வந்து எப்பயுமே ஒதுக்கிக்குவேன் அப்படின்றார். ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் வீட்டில் காலையில் டிஃபன் சாப்பிட்டு அவர் வந்து உமா பிரேமனை பார்க்கணும் தோம்பவா அப்படின்னு கேட்டார். உமா பிரேமன் வந்து நான் உங்களுக்கு அவங்கள முதல்ல அவங்கள அறிமுகப்படுத்துகிறேன். அவங்க வந்து கேரளாவில் அட்டப்பாடின்ற ஊரில் பழங்குடி மக்கள் மத்தியில் வேலை பார்த்துருக்கிறாங்க. ஷர்மிளா ஷயத் கூட அவங்களுடைய திருமணத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. உமா பிரேமனுக்கு வீடுலாம் இல்லை, அந்த ஊரே அவங்களுக்கு தான், அந்த அட்டப்பாடின்ற மலைவாழ் கிராம மக்கள் தான் அவங்களுடைய வீடு, அவங்களுடைய வசிப்பிடங்கள் தான் அவங்களுடைய வசிப்பிடம். அங்கே மிகப்பெரிய ஒரு ட்ரைபுக்கான ஸ்கூல் வச்சுருக்காங்க, அவங்க ஒரு ஃப்ரீ ஹாஸ்டலோடு கூடிய ஸ்கூல் வச்சுருக்காங்க, ஒரு பெரிய மருத்துவமனை வச்சுருக்காங்க, ஏராளமான பணிகள் செய்கிறாங்க. நேற்று நாங்கள் போகும்போது கூட ஆன்லைனில் பாடத்தை கேட்க முடியலன்ற ஒரு ட்ரைபு பொண்ணு வந்து சூசைட் பண்ணியாக இருந்துச்சு, ஒரு 10th படிக்கிற பொண்ணு. அதனால் அங்கே இருக்கிற எல்லா ட்ரைப் ஸ்கூலுக்கும் எப்படி ஒரு பெல்ட் வேணும், ட்ரைபு ஸ்கூலுக்கும் அவங்க வந்து ஒரு டிவி அரேஞ்ச் பண்ணி எல்லா ஸ்கூலுக்கும் போய் பொறுத்திருந்தாங்க. அந்த வேலைகளில் தான் நாங்கள் அந்த உமாவை வந்து நான் பார்த்தேன். கரெக்டாக உமாவுக்கு வந்து இப்போ 50 வயசாகுது. ஒரு 50 வயசான கிட்டத்தட்ட 4.5 அடி உயரமே உள்ள அந்த உமா பிரேமன் என்கிற அந்த பெண்ணுக்கு எவ்வளவு அனுபவங்கள், எவ்வளவு வாழ்க்கையினுடைய துயரங்கள். அதுக்கு முன்னாடிலாம் நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னென்னா, உமா வந்து கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க தான், தமிழ் தான் அவங்க, மலையாளி கிடையாது. அவங்களுடைய அப்பா வந்து ஒரு கூலி தொழிலாளி, லக்ஷ்மி மில்லை. ஒரு நாள் வந்து இந்த உமா வந்து 8th படிக்கும்போது அவங்க அம்மா வந்து பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பெயிண்டர் கூட்டின்னு ஓடிடுறாங்க. ஒரு அம்மா இல்லாத மகளாக உமா 8th படிக்கும்போது ஆகிறார். அப்புறம் அவங்க அப்பாவை வந்து தொடர்ச்சியாக, நீங்கள் வந்து வேறு கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா, வேறு கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பான்னு ரொம்ப நச்சரிக்க ஆரம்பிக்கிறார். இவருடைய நச்சரிப்பு பொறுக்காமல் அவங்க அப்பா ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆனால் இவ எதிர்பார்த்ததுக்கு மாறாக வழக்கமான பல சித்திகள் மாதிரி அந்த சித்தி வந்து இந்த பொண்ணை பயங்கர சித்திரவதை பண்ணுறாங்க, வேலை வாங்குறாங்க, அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. இது பொறுக்க முடியாமல் அந்த பொண்ணு வந்து பயங்கர ஒரு ரண அவஸ்தையில் இருக்குது. அப்போ அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு டூர் கூட்டின்னு போகிறாங்க. அந்த டூரில் வந்து குருவாயூருக்கு போகிறாங்க. குருவாயூரில் ஒரு கடையில் போய் அவங்க கற்பூரம் தேங்காய்லாம் வாங்கும்போது அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, அம்மா நீ வந்து குருவாயூராமா அப்படின்னு இந்த குழந்தையை பார்த்து கேட்குறாரு. இல்லை, நான் வந்து கோயம்புத்தூர்னு சொல்கிறேன் குழந்தை. இல்லைம்மா, உன்ன மாதிரி அச்சு அசலாக அந்த ஊரில் ஒரு அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. ஒரு 8th வகுப்பு படிக்கிற பொண்ணுக்கு உன்ன மாதிரியே ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னு பயங்கர உற்சாகமாகி, தன் கையில் வச்சுருந்த ஒரு போஸ்ட் கார்டில் தன்னுடைய ஸ்கூல் முகவரி எழுதி அவர்கிட்ட கொடுத்துட்டு வருது. அந்த அம்மா வந்தால் எனக்கு ஒரு லெட்டர் போட சொல்கிறீங்களாண்ணா அப்படின்னு. அந்த அம்மா வந்தோடனே அவர் சொல்கிறார், அந்த அம்மாவும் பயங்கர ஆர்வமாகி இந்த பொண்ணுக்கு ஒரு லெட்டர் போடுறாங்க. இப்படித்தான் உமா பிரேமனுக்கும் ஓடிப்போன அவருடைய அம்மாவுக்கும் மீண்டும் ஒரு தொடர்பு ஆரம்பிக்கிறது. கொஞ்ச நாளில் அந்த அம்மா வந்து இந்த பொண்ணை பார்க்குறதுக்கு ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலில் தன்னுடைய அம்மா தான் அவங்க இந்த பொண்ணு ரெக்கக்னைஸ் பண்ணுது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள மீண்டும் அம்மா மகள் உறவு தொடர்கிறது. அந்த பொண்ணு 10th முடிக்கும் வரலாம் அந்த அம்மா வெயிட் பண்ணி அந்த மகளை தன்னோடு கூட்டின்னு போயிடணும்னு விரும்புகிறாங்க. அவங்க அப்பா மறுக்கிறார், நீ வந்து யார் கூடயோ ஓடிப்போனேன், என் பொண்ணை நான் தான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறார். அந்த அம்மா கோர்ட்டில் லிட்டரலாக கேஸ் போடுறாங்க. போட்டு ஜெயிச்சு இந்த உமாவை வந்து அவங்க கூட கூட்டின்னு போயிடுறாங்க. ரெண்டு வருஷத்தில் அந்த உமாவுக்கு வந்து அவங்க ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த கல்யாணம் பண்ணிக்கிறவருக்கான வயசு வந்து கிட்டத்தட்ட 60 வயசு.
ஒரு 18-19 வயசில் தன்னுடைய மகளை ஒரு 60 வயசு ஆணுக்கு வந்து அவங்க கல்யாணம் பண்ணித்தராங்க. இந்த கல்யாணம் பண்ண அவர் பேர் தான் பிரேமன். அவர் வந்து இந்த பெண்ணை வந்து பாம்பே கூட்டின்னு போகிறார். பாம்பே போனவுடனே அந்த பொண்ணு வந்து அங்கேருந்து ஒரு தொலைபேசியில் அம்மாவை தொடர்பு கொண்டு, நீ கல்யாணம் பண்ணி கொடுத்த ஆள் வந்து தப்பான ஆள், அவன் வந்து சரியில்லை, எப்பயுமே குடிக்கிறான், என்னை அடிக்கிறான், நீ ஏமாந்துட்டம்மான்னு சொல்லுது. சரிம்மா நான் அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மறுபடியும் அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி, நீ ஏன் அவளை வெளியே விடுற, நீ ஏன் வந்து அவளை டெலிஃபோன் பண்ணுற அளவுக்கு அனுமதிக்கிறேன்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, உமாவனுடைய அம்மாவனுடைய 4வது கணவன் தான் அந்த பிரேமன். சட்டபூர்வமாக இல்லாமல் இவங்க அம்மா வந்து அந்த ஆள் வந்து 4ஆந்தரமாக வைத்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஒரு காதலனுக்கு, அந்த காதலன்ற வார்த்தைலாம் இதில் சரி வராது, தான் வச்சுருக்கிற ஒரு ஆளுக்கே இந்த அம்மா வந்து தன்னுடைய சொந்த மகளை லிட்ரலாக 1.5 லட்சம் ரூபாய்க்கு வித்துறாங்க. அது அப்புறம் தான் உமா பிரேமனுக்கு, உமாவுக்கு தெரிகிறது. அவங்க தன்னுடைய கதைகளே எல்லாம் பூட்டப்பட்ட அந்த 4 சுவர்களுக்குள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், ஜன்னல் வழியே பேசுகிறார்கள். யாருடைய காதுகளுக்கும் உமாவுடைய குரல் எட்டவே இல்லை. அதுதான் தமிழில் அவருடைய ஆட்டோ பயோகிராஃபியாக கதை கேட்கும் சுவர்கள் என்கிற பெயரில் என்னுடைய மனைவி கே வி சைலஜாவால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் குருவாயூருக்கே வந்து விடுகிறார்கள். குருவாயூரில் நடுராத்திரிகளில் ஒரு 20 பேர் 30 பேர் ஒரு நாளைக்கு வந்து பிரேமன் கூட்டின்னு வருவார். ஒரு மிக வசதியான ஒரு ஆள், எல்லாருக்கும் சோறாக்க சொல்வார், பாயசம் வைக்க சொல்வார், சிக்கன் கறி செய்யணுவார், காலையில் 4 மணிக்கு கூட்டின்னு வருவார். தினந்தோறும் அவங்க குடிப்பார்கள். எல்லாவற்றையும் இந்த பெண் வந்து பொறுத்து கொள்கிறார். தான் ஒரு சம்பளம் கொடுக்கப்படாத வேலைக்காரியாக இந்த வீட்டில் இருப்பது என்று அவள் தீர்மானிக்கிறாள். அவளுக்கு இந்த உலகமே இருண்டு போகிறது. 4 சுவர்களுக்குள் தன்னுடைய வாழ்க்கையை உமா என்கிற அந்த பெண் அடக்கி கொடுக்கிறாள். அப்படியே காலம் கழிகிறது. அவளுக்கு பலவந்தமாக ஒரு குழந்தை தரப்படுகிறது. அந்த ஆண் குழந்தை அவளுடைய பிரேமன் இல்லாத நிமிடங்களில் மிகப்பெரிய ஆறுதலாகவும் மிகப்பெரிய வாஞ்சையாகவும் தயை கூறுகிற ஒரு குழந்தையாகவும் அந்த பையன் வளர்கிறான். இந்த நிலைமையில் வந்து ஒரு நாள் பிரேமனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத ஆகுது. அவர் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறார். அவர் வந்து கூட்டின்னு வந்து இவங்க கோயம்புத்தூரில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. 28 நாட்களுக்கு பிறகு அந்த நோயிலிருந்து மீளாமலேயே பிரேமன் இறந்து போகிறார். மீண்டும் ஒரு ஆம்புலன்ஸில் பிரேமனுடைய பிரேதத்தோடு உமா குருவாயூருக்கு பயணிக்கிறார். அவர் வாழ்க்கை, அந்த பயணம் அவருக்கு பல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு பிணத்தோடு பயணிப்பது அல்லது ஒரு சவத்தோடு பயணிப்பது என்பது தன்னுடைய நினைவுகளை, தன்னுடைய ஈரமே இல்லாத தன்னுடைய கடந்த காலத்தை அவளை நினைக்க வைக்கிறது. இன்றோடு இந்த வீட்டை விட்டு போய்விடுவது என்று உமா முடிவெடுக்கிறார். அந்த பிரேதம் வந்து அடக்கம் செய்தவுடன் தான் இந்த வீட்டிலிருந்து வெளியேறிவிட வேண்டும், இனி புதிய ஒரு வாழ்க்கையை தானும் தன் மகனும் ஆரம்பிக்க வேண்டும் என்று உமா நினைக்கிறார். ஆனால் எல்லாவற்றுக்கும் அந்த பிரேதத்தை அடக்கம் பண்ணிட்டு அவன் வந்து அடுத்த நாள் காலையில் அவள் தன்னுடைய ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சு ஊருக்கு புறப்படுகிற போது குருவாயூர் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் பிரேமனின் உறவினர்கள் வந்து அவளை சூழ்ந்து கொள்கிறார்கள். அப்படிலாம் நீ போயிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன, அவங்க பல கோடிக்கணக்கான சொத்துக்களை பிரேமன் உன் பெயரில் தான் உயிர் எழுதி வைத்திருக்கிறான். அவனுக்கு ஏற்கனவே 4 மனைவிகள். இந்த 4 மனைவிகளுடைய கதி என்னாவது, அவங்களுக்கு குழந்தை இருக்கிறது. உமா ஒரு நிமிடத்தில் தன்னுடைய சுயசரிதையில் எழுதுகிறார், ஒரு பிச்சைக்காரியாக இருந்த நான் ஒரு நிமிடத்தில் கோட்டீஸ்வரியாக மாறுகிறேன். ஒரே நாளில் எனக்கு செக் பவர் வருகிறது. பிரேமனின் திறக்கப்படாத ஒரு பீரோவை திறந்து பார்க்கிறேன். இந்த பீரோ நிறைய கட்டுக்கட்டாக பணம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நாளில் பணம் என்னை வந்து அடைகிறது. உமா தன்னுடைய ஒரு லாயரை கன்சல்ட் பண்ணி அந்த சொத்துக்களை 5ஆக பிரிக்கிறார். 4 மனைவிகளுக்கும் சமமாக அவருடைய சொத்துக்களை கொடுக்கிறார். 5வது பாகம் உமாவுக்கு வருகிறது. அந்த பணத்தை வைத்து கொண்டு ஒருபோதும் தன்னுடைய சொந்த நலன்களுக்காக அந்த பணத்தை பயன்படுத்தக்கூடாது என்று உமா பிரேமன் நினைக்கிறார். பிரேமன் என்கிற பெயர்
உமா விரும்பியோ விரும்பாமலேயோ அவர் பின்னால் ஒட்டி கொள்கிறது. அந்த ஒரு ஷேரை எடுத்துகிட்டு வந்து உமா அட்டப்பாடி என்கிற அந்த ட்ரைபு வில்லேஜை தேர்ந்தெடுக்கிறார். அங்கு தான் அவர் அந்த மீனாட்சி மெடிக்கல் மிஷன் என்கிற ஒரு நோய் வசதி இல்லாதவர்களுக்கு, நோயை குணப்படுத்த வசதி இல்லாத ஏழை மக்களுக்கான ஒரு சின்னஞ்சிறிய மெடிக்கல் சென்டரை ஆரம்பிக்கிறார். அது பல்கி பெருகுகிறது. நான் அவருடைய முழு வாழ்க்கை வரலாற்றுக்கு போகவில்லை. வேண்டுமென்றால் நீங்கள் அந்த கதை கேட்கும் சோர்களை விருப்பப்பட்டாலும் வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் இன்றைக்கு 18 நகரங்களில் கேரளாவில் ஃப்ரீ டயாலிசிஸ் சென்டரை உமா பிரேமன் நடத்துகிறார். அது மட்டும் இல்லை நண்பர்களே, 100க்கும் மேற்பட்ட அனாதைகளாக தெருவில் கைவிடப்பட்ட நோயாளிகளை அட்டப்பாடிக்கு கூட்டிட்டு வந்து அவர்களை அவ்வளவு அழகாக அவர் பராமரிக்கிறார். உலகம் முழுக்க இருந்து உமாவுக்கு உதவுவதற்கு பல ஈரம் உள்ள பல கைகள் நீளுகின்றன. உமா ஒரு மிகப்பெரிய ட்ரைப் ஹாஸ்பிட்டலை கட்டி கொண்டிருக்கிறார். ஒரு மிக அழகான ஒரு ட்ரைப் ஸ்கூலை நடத்துகிறார். அந்த உமாவை பார்ப்பதற்கு தான் நாங்கள் போய் கொண்டிருந்தோம். அந்த உமாவை பார்ப்பதற்குத்தான் நாங்கள் அட்டப்பாடிக்கு போனோம். ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால், 4-5 வருடங்கள் அதுக்கும் முன்னால் பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதியாக இருந்தபோது இந்தியாவின் பலம் வாய்ந்த 10 பெண்களோ 100 பெண்களோடு ஒரு உணவு அருந்துகிறார். ஒரு மதிய லஞ்ச் அருந்துகிறார் ஒரு குடியரசு தினத்தன்று. 100 பெண்களில் கேரளாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரு பெண் உமா பிரேமன் தான். தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் அவர் இந்த சமூகத்துக்காக அர்ப்பணித்திருக்கிறார். நேற்று நாங்கள் அவங்கள பார்க்க போகும்போது நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க என்று அந்த சென்னை சில்க்ஸ் ஓனர் சந்திரனை அவர்கள் ஒரு வார்த்தை கூட விசாரிக்கவில்லை. அவர்களுடைய பணிகள், அவர்களுடைய நேரங்கள், அவர்களுடைய அர்ப்பணிப்புகள், அவங்க வந்து அந்த கிராமத்துக்கு என்னெல்லாம் செஞ்சுன்னு இருக்காங்க, இன்னும் தனக்கு என்னெல்லாம் வேணும், இந்த கிராமத்தை எப்படி உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு கிராமமாக நான் மாற்றப்போகிறேன் என்று அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு சாதாரண மனுஷி, எந்த விதமான ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு சமூக பின்புலமும் இல்லாமல், ஒரு கணவனால் துன்புறுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு மனுஷி வாழ்வில் இந்த உயரத்தை 50 தன்னுடைய 50 வயதுக்குள் அடைந்திருக்கிறார். நண்பர்களே, இந்த நேரலையில் கலந்து கொண்டிருக்கிற பல நண்பர்கள் கட்சியோடு வெகுஜன ஸ்தாபனங்களோடு தொடர்புடைய நண்பர்களாக இருக்கிறீர்கள். நான் என்னுடைய 11வது படிக்கும்போது இடதுசாரி இயக்கங்களோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. இடதுசாரி இயக்கங்களில் வெகுஜன ஸ்தாபனமான முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் நான் ஏதோ ஒரு வகையில் விரும்பி என்னை இணைத்து கொண்டேன். வெண்மணி என்கிற ஒரு கவிஞர் தான் என்னை முதன் முதலில் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். அப்பொழுது வெண்மணி, தணிகைச்செல்வன், மணியரசன், அஸ்வகோஷ் என்று ஒரு பெரிய படைப்பாளிகளுடைய செட்டு வந்து முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இருந்தது. கே முத்தையா அதனுடைய ஒரு பிரமாதமான தலைவனாக அதை வழிநடத்தினார். மேலாண்மை பொன்னிச்சாமியில் ஆரம்பித்து தமிழ்ச்செல்வன், வேலராமூர்த்தி என்று பல பேர் தீவிரமாக எழுதி கொண்டிருந்தார்கள். கலையும் இலக்கியமும் தமிழ்நாடெங்கும் விரிந்து பரவுகிற ஒரு ஸ்தாபனகமாக முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இருக்கிற போது என்னுடைய பள்ளி நாட்களில் நான் அதில் என்னை இணைத்து கொண்டேன். உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிமிடம் வரையில் நான் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் ஒரு உறுப்பினனாக, இடதுசாரி கட்சியில் ஒரு களப்பணியாளனாக, இடதுசாரி கட்சியினுடைய கொள்கைகளில் ஒரு துளி அளவும் மாறிவிடக்கூடாது என்கிற ஒரு முழு எண்ணத்தோடு தான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் பிற்காலத்தில் நான் திரும்பி பார்க்கும்போது என்னோடு ஒரே சமயத்தில் எழுத வந்த எஸ் ராமகிருஷ்ணன், கோனங்கி, ஜெயமோகன் என்று பல படைப்பாளிகள் நூற்றுக்கணக்கில் புத்தகங்கள் எழுதின போது நான் ஒருத்தன் மட்டும் பின்தங்கிவிட்டதாக நான் கருதினேன். அதுக்கு காரணம் எனக்கு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திலும் இடதுசாரி இயக்கங்களிலும் தொடர்ச்சியாக இருந்த களப்பணிகள். இந்த களப்பணிகள் என்னுடைய எழுத்தை தாமதப்படுத்தின, தள்ளி போட்டன அல்லது நிராகரித்தன என்று சொல்லலாம். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்கிற சங்கத்திலிருந்து என்னை மெல்ல விடுவித்துக் கொள்கிறேன். வேறு எந்த காரணமும் இல்லை. ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி வாழ வேண்டும் என்கிற இலக்கணங்களை எனக்கு கம்யூனிஸ்ட் கட்சியும் முற்போக்கு எழுத்தாளர் சங்கமும், இவர்கள் இரண்டு பேரும் இல்லாமல்
கட்சியிலோ இயக்கங்களிலோ இல்லாத பல படைப்பாளிகளும் பல நண்பர்களும் பல சக மனிதர்களும் எனக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். நான் இயக்கத்திற்கும் என் வீட்டுக்குமான ஒரு சின்ன கோட்டை கூட அழித்து விட வேண்டும் என்று சின்ன வயதிலேயே நினைத்தேன். வேறு ஜாதி, வேறு மதம், வேறு இனம், வேறு மொழி இவர்கள் எல்லாம் கடந்த ஒரு மனுஷியை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சைலிஜாவை திருமணம் செய்து கொண்டேன். என் குழந்தைகளுடைய காஸ்ட் ரிலிஜியஸ் என்கிற இடத்தில் டஸ் நாட் அரைஸ் என்று தான் எழுதியிருக்கிறது. நான் இன்றைக்கும் டஸ் நாட் அரைஸ் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். என் குழந்தைகளுக்கு அவர்கள் என்ன ஜாதி என்று தெரியக்கூடாது, அவர்கள் என்ன மதம் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் இந்தியன் என்று குறிப்பிட்டு இந்த கேள்விக்கு அர்த்தம் இல்லை என்று நான் குறிப்பிட்டப்பட்டிருக்கிறேன். அரசு அதை ஏற்கிறது. அப்படியான முயற்சிகளை நாம் தொடங்க வேண்டும் என்று கருதுகிறேன். நண்பர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருப்பது வேறு, முற்போக்கெழுத்தாளர் சங்கத்தில் இருப்பது வேறு, கம்யூனிஸ்டாக வாழ்வது என்பது வேறு. இந்த கம்யூனிஸ்டாக வாழ்வது என்பதற்கு அவன் கட்சி உறுப்பினராக கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவன் கம்யூனிஸ்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை உங்களை சுற்றியிருக்கிற மனிதர்களும் உங்களை சுற்றியிருக்கிற சமூகமும் உங்களை அங்கீகரிக்கும். நீங்கள் கட்சியில் மெம்பராக இருந்து கொண்டு நீங்கள் வீட்டுக்குள் உங்கள் சொந்த ஜாதிக்காரனாக, உங்களுடைய திருமணத்தின் போதும் உங்களுடைய இறப்பின் போதும் உங்கள் குடும்பத்தில் நடக்கிற ஒரு சாவின் போதும் நீங்கள் எல்லா சம்பிரதாயங்களும் செய்பவர்களாக உங்கள் ஜாதிய வழக்கங்களை மேற்கொள்ளுபவர்களாக இருந்தால் ஒருபோதும் நீங்கள் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கவே முடியாது நண்பர்களே. கம்யூனிஸ்ட் கட்சியில் நீங்கள் உறுப்பினராக இருக்கலாம். ஆக கம்யூனிஸ்ட் கட்சி என்பதும், முற்போக்கெழுத்தாளர் சங்கத்தில் உறுப்பினராக இருப்பதும், டிஒய்எஃப்இயில் உறுப்பினராக இருப்பதும், தொழிற்சங்கத்தில் உறுப்பினராக இருப்பதும், சிஐடியில் உறுப்பினராக இருப்பதும் உங்களுடைய இரத்தத்தில் அதனுடைய கொள்கைகளை அதனுடைய கோட்பாடுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் செயல்பட்டால்தான் ஒரு முழு மனிதனாக சமூகத்தில் எந்த தரப்பு மனிதனும் உங்களை பார்த்து கை நீட்ட முடியாத, விரல் நீட்ட முடியாத ஒரு அதி உன்னதமான மனிதனாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் இருப்பீர்கள். நான் என் வாழ்க்கையில் இது சுய பெருமை இல்லை, இது சுய தம்பட்டம் இல்லை, அப்படித்தான் இருப்பதாக நான் கருதுகிறேன். என் வாழ்வை நான் ஒரு திறந்து வெளி புத்தகமாக வைத்திருக்கிறேன். என் வீட்டை ஒரு திறந்து போட்டிருக்கிற ஒரு சத்திரமாக மாற்றியிருக்கிறேன். எந்த நண்பர்களும் எந்த நேரத்திலும் என் வீட்டில் வந்து தங்கிக் கொள்ளலாம். எந்த நண்பர்கள் வந்தாலும் எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டில் ஒரு கவளம் சோறு உங்களுக்காக எந்த இரவில் உங்களுடைய ஜீவிதம் முழுக்க ஒரு கம்யூனிஸ்டாக வாழ்ப்பு. ஜெயகாந்தன் ஒரு முறை திருவண்ணாமலை முட்டத்தில் வந்து பேசுகிற போது சொன்னார், நான் ஒரு கம்யூனிஸ்டாக வாழ முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். ஐ எம் நாட் எ கார்டு ஹோல்டர் என்று சொன்னார். எனக்கு கார்டு இல்லை, நான் கட்சியில் உறுப்பினான் இல்லை, ஆனால் ஒரு கம்யூனிஸ்டாக வாழ்வது எப்படி என்கிற மிக உயர்ந்த கோட்பாட்டை நோக்கி நான் நகர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் அதை அச்சீவ் பண்ணுவேனான்னு தெரியல, ஆனால் நான் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் படித்த, நான் உணர்ந்து கொண்ட, நான் பழகிய இடதுசாரி ஆளுமைகளின் கருத்துக்கள், இடதுசாரி ஆளுமைகளின் மேன்மைகள், இடதுசாரி ஆளுமைகளின் அர்ப்பணிப்புகள் இவைகளே ஒரு ஓரமாக என்னுடைய உடம்பில் ஏறி இருப்பதை நான் கவனிக்கிறேன், நான் உணர்கிறேன். அதிலிருந்து தான் ஒரு சிறு செடியாக நான் வளர்கிறேன். எஸ் ஏ பெருமாள் என்கிற சிபிஎம்னுடைய ஒரு மிகப்பெரிய களப்பணியாளரும் முற்போக்கெழுத்தாளர் சங்கத்தின் தூண்களில் ஒருவரும் ஒவ்வொரு ஊர்வலமும் தொடங்குகிற போதும் ஒவ்வொரு மாநாடும் தொடங்குகிற போதும் ஒரு கர்ஷூ போட்டு ஒரு நீண்ட ஜிப்பா போட்டு அந்த 6 அடிக்கும் உயரமான அந்த மனிதன் கம்பீரமாக ஒரு ஊர்வலத்துக்கு முன்னோ ஒரு மாநாட்டு முகப்புக்கு முன்னோ வந்து நிற்கிற போது இவன்தான் மக்கள் ஜனநாயக புரட்சியை தலைமை தாங்கி நடத்துவான் என்று நான் உள்ளூர கனவு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் என் கனவு அப்படியே தான் இருக்கிறது. நன்மாறன் என்கிற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஊழியரை, அவர் எம்எல்ஏவானார், அதெல்லாம் அவருடைய நினைவிலும் இல்லை, என்னுடைய நினைவிலும் இல்லை. அது எல்லாமும் எனக்கு நன்மாறன் என்கிற மனிதனை போன்ற எளிமையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கு. வாழ்க்கையில் புத்தகங்களை விட மனிதர்கள் அதிகம் நமக்கு கற்றுக் கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள் நண்பர்களே. நம்முடைய கட்சியின் முக்கிய தோழர்களும் வாசிப்பை அறவே கைவிட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது மிகுந்த வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது.
செல்ஸ் உரிமையாளர் சந்திரனை விட நான் பிஸியான ஆள் இல்லை. பல கோடி ரூபாய்களை அவர் எவ்வளவு டிரான்ஸ்லேஷன் செய்தாலும் இலக்கியத்திற்கும் வாசிப்புக்கும் மனிதர்களுக்கும் தனித்தனியாக நேரத்தை ஒதுக்குவோர் மாதிரி, எவ்வளவு களப்பணியிலும் நீங்கள் வாசிப்புக்கான ஒரு நேரத்தை ஒதுக்குகிற போது மனிதர்கள் இன்னும் நெருக்கமாக உங்களுக்கு தெரிவார்கள். மனிதர்களை நீங்கள் சேர்ந்து அணைத்து கொள்ளுகிற போது அவருடைய அனல் பொருந்திய மூச்சுக்காற்றை நீங்கள் உணர முடியும். ஒரு கம்யூனிஸ்ட் அதை செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஜனங்களோடு இருப்பது என்பது புத்தகங்களில் படிப்பது இல்லை நண்பர்களே. ஜனங்களின் துயரத்தை உங்கள் துயரமாக ஏற்றுக்கொள்வது, மனிதனின் வலியை உங்கள் வழியாக ஏற்றுக்கொள்வது, உங்கள் தோள்களில் ஏற்றுக்கொள்வது என்பது இயேசு கிறிஸ்துக்கு நிகரான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். அதை எப்பொழுதும் தமிழ்நாட்டு அரசியலில் கம்யூனிஸ்டுகளால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் என்று நான் உணர்கிறேன். ஆனால் இலக்கியத்திற்கும் கம்யூனிஸ்ட் களப்பணியாளர்களுக்கும் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் வாசிப்புக்கும் ஒருபோதும் இடைவெளி வந்துவிடக்கூடாது நண்பர்களே. இடைவெளி இல்லாத அந்த வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்ளும் போது மனிதர்கள் இன்னும் உங்களுக்கு மிக அருமையானவர்களாக தெரிகிறார்கள். அதே மாதிரி முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் இணைந்து இருக்கிற படைப்பாளிகளை மீறியும் தோட்டத்திற்கு வெளியிலேயும் சில பூக்கள் என்று வண்ணதாசன் ஒரு கதை எழுதியிருப்பார். தோட்டத்திற்கு வெளியே பூத்திருக்கிற பல பூக்களின் நறுமணங்களை நாம் நுகர்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. பல பூக்களை நாம் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டியிருக்கிறது. அந்த தோட்டத்தில் போய் உட்கார்ந்து காற்று வாங்க வேண்டியிருக்கிறது. இயக்கத்திற்கு வெளியில் இருக்கிற பல படைப்பாளிகளை நாம் தொடர்ந்து வாசிக்க வேண்டியிருக்கிறது. புதுமைப்பித்தனோ, கோ அழகிரிசாமியோ, ராஜநாராயணனோ, கிருஷ்ணன் நம்பியோ, இப்படி ஒரு பெரிய லிஸ்ட், வண்ணதாசனோ, வண்ணலவனோ, பூமணியோ, ஜெயபிரகாசமோ, அப்படி நாஞ்சில் நாடனோ, இவர்கள் யாருமே எனக்கு தெரிந்து முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திலோ கம்யூனிஸ்ட் கட்சியில் சில நாட்களோ சில மாதங்களோ சில வருடங்களோ இருந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இல்லாமல் தமிழ் இலக்கியம் இல்லை. ஒரு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துக்கோ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ வருகிற களப்பணியாளனுக்கு நாம் இவர்களையும் சேர்ந்து தான் அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கிறது. தமிழ்ச்செல்வன், ஆதவந்திருச்சா, மேலாண்மை பொன்னிச்சாமி, காமுத்துறை என்கிற பட்டியலோடு நம் பட்டியல் சுருங்கிவிட முடியாது நண்பர்களே. இலக்கியம் அதை தாண்டியும் இருக்கிறது. அவர்கள் நம் உறுப்பினர்கள் இல்லை என்பதற்காக நாம் அவர்களை வாசிக்காமல் இருந்துவிட முடியாது. அவர்கள் நம்முடைய கட்சியில் கார்டு ஹோல்டராக இல்லை என்பதற்காக அவருடைய வாழ்வை நீங்கள் மேற்கோள் காட்டாமல் இருக்க முடியாது. இப்போ இலக்கியம் பறந்து விரிந்த கடல் மாதிரி இருக்கிறது, பறந்து விரிந்த காடுகள் மாதிரி இருக்கிறது. இந்த காடுகளுக்குள்ளும் இந்த கடற்கரையிலும் நம்முடைய தோழர்களை நாம் கால் நினைக்க வைக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இவர்கள் வெளியிலிருந்து வன்மத்தோடும் மூர்க்கத்தோடும் காழ்போடும் கம்யூனிஸ்ட் கட்சியோ முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தையோ அதனுடைய படைப்பாளிகளையோ அவர்கள் விமர்சிக்கிற போது அதை நாம் மிக தைரியமாக எதிர்கொள்ளலாம். ஜெயமோகன் இன்றைக்கு வரலும் என்னுடைய நண்பர் தான். ஆனால் ஜெயமோகனுடைய பல கட்டுரைகளை, பல பேட்டிகளை, அவர் சொல்லுகிற பல விஷயங்களோடு நான் தொடர்ந்து முரண்படுகிறேன், சண்டை போடுகிறேன். ஆனால் ஜெயமோகனுடைய ஒரு அற்புதமான கதை வருகிற போது அந்த கதையை நான் ஆராதிக்கிறேன். ரொம்ப தெளிவாக ஜெயமோகன் என்னுடைய பவா என்ற கதை சொல்லி என்கிற ஒரு காணொளியில் பேசியிருப்பார். நீயும் நானும் வெவ்வேறு திசைகளை சேர்ந்தவர்களா? நீயும் நானும் வெவ்வேறு இயக்கங்களை சேர்ந்தவர்களா? நீயும் நானும் கருத்துக்களால் வேறுபட்டவர்களா? இருந்து விட்டு போகலாம், இந்த என் வீட்டில் உட்கார்ந்து ஒரு டீ குடித்து விட்டு நாம் சண்டை போடலாம் என்கிற ஒரு 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 பரந்த மேடை எனக்கு தெரிந்து திருவண்ணாமலையில் பவா வீட்டில் மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு பரந்த மேடையாக நம்முடைய மேடை இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். மற்றவர்களும் வந்து விவாதிக்க, மற்றவர்களும் வந்து சண்டை போட, மற்றவர்களும் வந்து கருத்துக்களாக நம்மோடு மோத, எழுத, அதை எதிர்க்க அப்படி இருக்கலாம். ஆனால் நம்முடைய தோழமை எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது என்று நான் கருதுகிறேன். நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் எத்தனை வேலைகள் இருந்தாலும், எத்தனை ஃபோன் கால்கள் வந்தாலும், எத்தனை வாட்ஸ்அப் செய்திகள் வந்தாலும், எத்தனை நெருக்கடியான நிலைமைகள் வந்தாலும், லௌகிக வாழ்க்கையில் மிகப்பெரிய நெருக்கடிகள் வந்தபோதும் நான் ஒரு நாளைக்கு 3-4 மணி நேரம் வாசிக்கிறேன். இந்த 35-40 வருட வாசிப்பு தான் என்னை கதை சொல்ல வைத்தது. இந்த கதை சொல்லிடணும், இந்த கதை சொல்லி உலகம் முழுக்க நம்ம ஃபேமஸ் ஆகிடணும் அப்படின்ற எந்த எண்ணமும் எந்த முன்னேற்பாடும் எனக்கு இல்லை, தொடரலை. ஒரு எதேச்சையாக நான் படித்த கதைகளை ஒரு நாள் நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன். அவர்கள் நாங்கள் ஒரு மைக் வைக்கிறோம், அடுத்த தாட்டி கதை சொல்லு என்று சொன்னார்கள். அப்படி தான் இந்த கதை சொல்வது ஆரம்பித்தது. இன்றைக்கு உலகத்தின்
எல்லா நாடுகளிலும் என்னுடைய கதைகளை கேட்பவர்கள் இருக்கிறார்கள். எல்லா தரப்புகளிலும் என்னுடைய கதைகளை கேட்பவர்கள் பல ஐஏஎஸ் அதிகாரிகள், பல ஐபிஎஸ் அதிகாரிகள், பல அரசியல்வாதிகள். உதயநிதி ஸ்டாலின் ஒரு நாளைக்கு இரண்டு முறையாவது என்னுடைய கதைகளை கேட்டுவிட்டு என்னோடு பேசுகிறார். இது ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம் இல்லை. ஆனால் வாசிப்பின் பக்கமே இத்தனை வருடம் வராத ஒருவரை இந்த கதைகள் வாசிக்க வைத்திருக்குது. நேற்று அவர் ட்விட்டரில் ஒரு செய்தி போட்டிருக்கிறார். எஸ்கேபி கருணா அவருடைய கவர்னரின் ஹெலிகாப்டர் என்கிற புத்தகத்தை நான் படித்தேன். அவர் எழுதுவதை நிறுத்திவிடக்கூடாது என்று ஆரம்பிக்கிறார். எல்லாரும் எழுதுகிறாங்க, இவர் கலைஞர் வீட்டிலேருந்து வந்தவர், இவர் வந்து வாசிப்பின் பக்கம் நகர்த்தியிருக்கிறீர்கள் என்று. அப்படி நகர்த்தினதில் ஒரு முக்கியமான காரணமாக நான் இருப்பது எனக்கு சந்தோஷத்துக்குரியதாக இருக்கிறது. ஆக நண்பர்களே, நாம் நம்முடைய நெருக்கடிகளை வாசிப்பை கொண்டே கடந்து விட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நம்முடைய லௌகீக வாழ்வின் சிக்கல்களை, நம்முடைய களப்பணிகளில் ஏற்படுகிற மிகப்பெரிய பிரச்சனைகளை, நம் சக தோழர்களுக்குள்ளாக ஏற்படுகிற அகங்காரங்களை, ஈகோக்களை நாம் வாசிப்பின் மூலம் மட்டும்தான் கடக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். வாசிப்பு நம்முடைய உயரங்களை அதிகமாக்கிறது நண்பர்களே. இரவு சாப்பாடுகளை டைனிங் டேபிளிலிருந்து நாம் அகற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். வீட்டில் ஹாலில் உட்கார்ந்து சமைத்த பாத்திரங்களை ஹாலில் எடுத்து வச்சுட்டு எல்லோரும் வட்டமாக உட்கார்ந்து சாப்பிடுங்கள். சாப்பிடுவதை அரை மணி நேரத்துக்கு முன்னால் தொடங்குங்கள். அன்றைக்கு உங்கள் குழந்தைகளை பேச விட்டு விட்டு தோழர்கள் கேளுங்கள். தோழர்களை பேச விட்டு விட்டு மகன்களும் மகள்களும் கேட்கட்டும். அம்மாவின் துயரங்களை அம்மாவை வைத்து சொல்ல வையுங்கள். இப்படி உங்களுடைய பகிர்தலின் மேடையாக, பகிர்தலின் சிறு மேடையாக உங்கள் உணவுக் கூடங்கள் மாற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எங்கள் வீட்டில் பேசிய எல்லா உரையாடல்களும், எல்லா தர்க்கங்களும், எல்லா மோதல்களும், எல்லா சண்டைகளும் எங்கள் வீட்டு டைனிங் டேபிளிலேயே நடந்திருக்கிறது. டைனிங் டேபிள் என்பது வெறும் வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு டேபிள் இல்லை. அது உங்களுடைய மாற்று சிந்தனைகளை, மாற்று கருத்துக்களை, தழும்பேறிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக போடப்பட்ட ஒரு டேபிளாக நான் கருதுகிறேன். அதை ஒரு போராடும் கருவியாக மாற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். போராட எத்தனை கலைஞர்கள், எத்தனை எழுத்தாளர்கள், எத்தனை உன்னதமான படைப்புகள் இன்றைக்கு உலகமே வியந்து பார்க்கிற தமிழ் கதைகள் இன்றைக்கு எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன. நண்பர்கள், ஆங்கிலம் தெரிந்த நண்பர்கள் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டும். நீங்கள் மனதார நம்புங்கள், நம் குழந்தைகள் வாசிக்க வேண்டும். இந்த கேடுகட்ட கல்வி முறையிலிருந்து விலகி நின்று மிக அற்புதமான படைப்புகளை நம்முடைய குழந்தைகள் நம் படைப்பாளிகளிலிருந்து தொடங்க வேண்டும். தமிழை அவர்கள் நம் படைப்பாளிகளின் படைப்புகளிலிருந்து அவர்களுக்கு வாசித்து காமிச்சுங்க. ஒருபோதும் நண்பர்களே, என் குழந்தைக்கு தமிழ் தெரியாது, அவனுக்கு வந்து தமிழில் அம்மா என்று கூட கூப்பிட தெரியாது, மம்மி தான் கூப்பிடுவான் என்கிறது பெருமைக்குரிய விஷயம் இல்லை தோழர்களே. அதை நாம் மனதார நம்பி அந்த குழந்தைகளுக்கு பாட புத்தகங்களை தவிர மற்ற புத்தகங்களை வாங்கித்தாருங்கள். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் என்று 8 டியூஷன் 7 டியூஷன் வைக்கிறோமே ப்ளஸ் டூவில், நாம தான் சேர்ந்து வைக்கிறோம். அதை நிராகரியுங்கள். அந்த குழந்தைக்கு பல புத்தகங்களை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. சர்வசாதாரணமாக அவர்கள் அதை வென்றுவிட்டு போவார்கள். அதுதான் உலகின் நேதியாக நடந்திருக்கிறது. நாம் வேறு வேறு மனிதர்களாக இருந்துவிட முடியாது. மனிதர்களே, நாம் ஒரே மனிதர்களாக, ஒரே மனிதனாக இருக்கும்பொழுதுதான் நம்முடைய குழந்தைகளும் நம்முடைய குடும்பம் புதிய விஷயங்களை நம்முடைய குழந்தைகளுக்காக நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், அறிமுகப்படுத்துங்கள், உங்களை நம்ப வையுங்கள். நீங்கள் அவர்களுக்கு உண்மையாக இருங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு புது சமூகத்திற்கு, ஒரு புது வாசிப்பு உலகத்திற்கு, புத்தகங்கள் சூழ்ந்த வீடுகளுக்கு, புத்தகங்களை அடுக்கி வைப்பதற்கான நூலகங்களை கட்டுகிற ஒரு இல்லத்திற்கு மனதளவில் கன்வின்ஸ் ஆகி அதில் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் கம்யூனிஸ்டுகளாக இருக்கிறோம் என்பது நம்முடைய தெருவுக்கு கூட தெரியாமல் ரகசியமாக இருந்துவிடக்கூடாது நண்பர்களே. நாம் சகல விஷயங்களுக்கும் இவனிடம் தீர்வு இருக்கும், சகல விஷயங்களுக்கும் இவனிடம் தர்க்கம் இருக்கும், சகல விஷயங்களுக்கும் இவனுடைய சொல்லுக்கு ஒரு வலிமை இருக்கும் என்று நாம் சக மனிதர்களை நம்ப வைக்க வேண்டும். அதற்கு களப்பணிகளும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உழைப்பு மட்டும் மிக நிச்சயமாக போத, அதற்கு கூடவே நம்முடைய வாசிப்பு தொடர்ந்து வர வேண்டும். அப்படி ஒரு வாசிப்பாளர்களாக நாம் மாற வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.